ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எலக்ட்ரிக் அண்ட் டெக் வேர்ல்ட். ஆக்சுவலாக உடம்பு சரியில்லாதனால தான் கொஞ்ச நாள் வீடியோ பண்ணுறதில்ல. இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, பிஐஆர் சென்சார் ஒர்க்கிங் அட்வான்டேஜ் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம், கனெக்ஷனும். இந்த பிஐஆர் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா லைட்டிங் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுவாங்க, ஹியூமன் சென்சார்னு சொல்லுவாங்க, ஐ மீன் மோஷன் சென்சார்னு சொல்லுவாங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Okay friends, let's enter into the video. First of all, நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஆக்சுவலாக ஏன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ சொல்கிறேன்னா, ஒன் ஆஃப் த வேவ்ஸ் தான் வந்துட்டு இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் சொல்லி சொல்லுவாங்க. இதில் ஒரு வேவ் தான் இது, இதில் ஒன் ஆஃப் த ரேடியேஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு என்ன சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட காண்டாக்டில் வந்துச்சுன்னா அப்போ உருவாக்கூடிய அந்த வேவ்ஸ் தான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ரேடியோ, டெலிவிஷன், இது நீங்கள் எதுவும் எடுத்துக்கலாம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ வேவ்ஸு, மைக்ரோவேவ்ஸு, இன்ஃப்ராரெட்டு, விசிபிள் லைட்டு, யூவி, எக்ஸ்ரே, காமா, இதில் நிறைய இருக்குது. இதில் யூவி, இந்த எக்ஸ்ரே வந்து நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், ஏன்னா மெடிக்கல் டேர்ம்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட், அது மூணாவதாக இருக்குது, அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அதுதான் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலேருந்து வெளியில் வரும், அதுமே அனிமல்ஸ் உடம்புலேருந்து வரும், அதாவது ஹியூமன் உடம்புலையும் அனிமல்ஸ் உடம்பு ரெண்டு உடம்புல இருந்துமே இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் தான் வெளியில் வருது. அது எப்படி வரும் பார்த்திங்கன்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டில் தான் வெளியில் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஐஆர் சென்சரோட ஒர்க்கிங் பார்த்துருவோம். ஜஸ்ட் இன்ட்ரோ. பிஐஆர் சென்சர்னு பார்த்திங்கன்னா பேசிவ் இன்ஃப்ராரெட் சென்சர்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் நிறையா காலேஜ், யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் ஒரு சில இடத்துல பார்த்துருப்பீங்க. அதாவது டோரு கிட்டே என்ட்ரி ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து ஓப்பன் ஆகும், நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து க்ளோஸ் ஆகிரும். அது லைட்டிங் சர்க்யூட்லேயே வச்சுருப்பாங்க. அதோட இதுதான் இந்த பிஐஆர் சென்சார். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்னா, ஹியூமன் இல்லைனா அனிமல் பாடி, அதாவது நம்ம மனுஷங்க இல்லைனா மிருகங்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு ரேடியேஷன் வரும், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டில் தான் வெளியில் வரும். அப்படி வரக்கூடிய அந்த ரேடியேஷனை கேப்சர் பண்ணுற டிவைஸ் தான் இந்த பிஐஆர் சென்சார். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மனுஷங்களுக்கு மட்டுமே தனியாக ஒரு இது வச்சு பண்ணியிருப்பாங்க, ஹியூமனுக்கு மட்டுமே. இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா இல்லை, நான் ஒருத்தர் நின்றுட்டுருக்கான், அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலேருந்து இன்ஃப்ரா ரேடியேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அது 10 to 20 மைக்ரான்ஸ். அது ஆக்சுவலாக அப்ராக்சிமேட் வேல்யூ தான் தெரியும், அதனால் நான் மென்ஷன் பண்ணல. நம்ம உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த ஹீட் வந்து இன்ஃப்ராரெட் ஃபார்மில் வெளியில் வரும். அப்படி வரக்கூடிய அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை கேப்சர் பண்ணுற சென்சார் தான் இந்த பிஐஆர் சென்சார்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிறது, நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் சென்சார், அது லைட்டிங் சர்க்யூட்டு. நான் வந்துட்டு டோர் சென்சார் வந்து யூஸ் பண்ணல, லைட்டிங் தான் காட்ட போகிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அதிலே கொடுத்துருக்காங்க, ஹியூமன் ஆர் அனிமல் பாடி எமிட்ஸ் ஹீட் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். இவ்வளோ தான் ஆக்சுவலாக கான்செப்ட், ஐஆர் சென்சரோட கான்செப்ட் இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட வயரிங் சர்க்யூட் வந்து பார்த்துருவோம். வயரிங் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, ஃபேஸு நியூட்ரல் வரும், இந்த ரெட் கலர் தான் ஃபேஸு, நியூட்ரல் வந்து பிளாக் கலரு, ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக சென்சாருக்கு போயிடும், நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா லேம்புக்கு வரும், பல்புக்கு வரும், பல்புலேருந்து இன்னொரு எண்டு வந்து சென்சாருக்கு போகும். ஸோ பிஐஆர் சென்சருங்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க, ஒன்றும் இல்லை. நம்ம உடம்புலேருந்து வரக்கூடிய ஹீட்டு, அந்த ஹீட் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஹீட் எனர்ஜி இருக்கும். ஐ மீன் பாடி டெம்பரேச்சர் சொல்ல வரேன், ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பாடி டெம்பரேச்சர், ஒருத்தங்களுக்கு வந்து ஹீட்டு வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகும், ஒருத்தங்களுக்கு கம்மியாக ரிலீஸ் ஆகும். அப்படி வரக்கூடிய அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் ஃபார்மில் தான் வெளியில் வருது. அதை கேப்சர் பண்ணுற சென்சார் தான் இந்த பிஐஆர் சென்சார். இவ்வளோதான் ஆக்சுவலாக இதோட ஒர்க்கிங்கு. நம்ம கனெக்ஷனும் பார்த்தாச்சு, டயக்ராமு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கியூட்டை வந்து கனெக்ட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து டெஸ்டிங் மாதிரி பார்த்துருவோம், அப்புறம் அப்ளிகேஷனும் பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் பார்த்துருவோம். ஆல்ரெடி இமேஜ் காமிச்சிருந்தேன், இப்போ அதேமாரி தான் கனெக்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ஏதோ சென்சர், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வயர் வரும், ரெட் கலரு, ரெட் கலர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஃபேஸுக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு நியூட்ரல் பிளாக் கலர், இந்த பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா பல்போட ஒரு ஹோல்டருக்கு வந்து வரும், பார்த்திங்கன்னா இதுதான் பல்போட ஹோல்டருக்கு வரும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து அப்படியே நியூட்ரல் போயிடும். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக பிஐஆர் சென்சரோட ரெட் கலர் ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடும் ஃபேஸுக்கு, நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா பல்புக்கு வரும், பல்போட ஹோல்டருக்கு வரும், ஹோல்டரில் இருந்து இன்னொரு ரெண்டு பார்த்திங்கன்னா நியூட்ரல் போயிடும், அவ்வளோதான்.
இவ்வளோதான் ஆக்சுவலாக கனெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்டிங் பார்த்துருவோம். இப்போ ஆக்சுவலாக கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. அது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒயர், இந்த ஃபேஸ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு சென்சாருக்கு வந்துடும். நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா பல்புக்கு வரும், பல்புலேருந்து சுவிட்சுக்கு போயிடும். ஐ மீன் சாக்கெட்டுக்கு பேரும் இல்லை, நீங்கள் நியூட்ரல் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து சுவிட்சை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட் வந்து க்ளோ ஆகுது. இப்போ வந்து ஆஃப் ஆகிடுச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூமை விட்டு வெளியில் போயிட்டு ஒரு 20 seconds மினிமம் 20 seconds அப்புறமேட்டு தான் வந்துட்டு ஆஃபே ஆகும். இப்போ ரூம்லேயே இருக்கனால தான் வந்து பல்ப் வந்து க்ளோ ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ரூம் விட்டு வெளில போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். அது மினிமம் 20 seconds வந்து டைம் எடுத்துக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 3 to 6 meters தான் கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா 3 meters குள்ளே 6 meters, அதாவது 3 to 6 meters குள்ளே இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பல்ப் வந்து க்ளோ ஆகும். பார்த்தீங்கன்னா எரியுது. இப்போ இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூமுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடணும், அப்புறமே தான் நீங்கள் பல்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் அந்த ரூம்லேயே நின்றுட்டுருக்கனால தான் அந்த பல்ப் க்ளோ ஆகிட்டுருக்கு. அதாவது 3 meters இல்லை 6 meters வெளியில் வந்தால் தான் பல்ப் வந்து ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் நீங்கள் ஆன் பண்ணியே தான் வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு சென்சார், நெக்ஸ்ட் வந்து பல்பு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 meters தாண்டி போய் நின்று பார்த்தோம்னா கன்ஃபார்ம் வந்து பல்ப் வந்து ஆஃப் ஆகும். ஜஸ்ட்டு இப்போ நான் வந்து 3 meters தாண்டி வந்துட்டேன். இப்போ 1 second முன்னாடி ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். ரூம்குள்ளே என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா பல்ப் வந்து க்ளோ ஆகுது, தெரியுது. இது வந்து நீங்கள் ரூமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். அதுமாதிரி பவர் கன்சம்ஷன் வந்து லோ ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம டைப் ஆனால் மீட்ரு இல்லை, மீட்ரு இருந்தால் செக் பண்ணி பார்த்துருக்கலாம் பவர் வந்து எவ்வளோ கன்சம்ஷன் ஆகுது. அதில் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க நார்மலாக வர பவரை விட. அவ்வளோதாங்க இந்த சென்சாரோட ஒர்க்கிங்கு. ஆக்சுவலாக நான் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு பக்கத்து ரூமுக்கு போயிட்டேன், அப்புறம் போயிட்டு தான் இப்போ ரிட்டர்ன் வந்தேன். அதான் க்ளோ ஆகுது. இது வந்து நல்லா ஒர்க் ஆகுதுங்க. நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் டோர் சென்சாராக யூஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ரீட் லைட் சாரி லைட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க லைட்டிங்க்கு. அதாவது நம்ம ரூமில் இல்லைனா வீட்டிலலாம் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது பர்க்லர் அலாமாக கூட யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமே பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ். இதோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சாலே போதும், நீங்கள் அடிக்கடி ஆஃப் பண்ணணும் தேவையில்லை. ரூமில் என்ட்ரி ஆனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பல்ப் வந்து க்ளோ ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரூம் மட்டும் நீங்கள் வெளில விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதுதான் இதோட முக்கியமான அட்வான்டேஜ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் 20 seconds வந்து கேப் இருக்கணும். அது மாதிரி 20 seconds அப்புறமே தான் நீங்கள் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். 20 secondsங்கிறது அதோட டைமிங் அது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 3 meters, அதுக்குள்ளே ஏதாச்சுன்னா தான் வந்துட்டு க்ளோ ஆகும். இருந்துக்கிட்டே இருந்தால் தான் பல்ப் வந்து க்ளோ ஆகும். நீங்கள் வந்துட்டு மூமெண்ட் இல்லை, அதனால தான் இதோட பேரே மோஷன் சென்சர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேருந்துலாம் வாங்கலை, ஒரு வெப்சைட்லேருந்தான் வாங்கினேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஷிப் பண்ண மாட்டாங்க, 1 day கழிச்சு தான் உங்களுக்கு ட்ராக் பண்ணுற லிங்கே வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஜாப் வேகன்சி கூட இருக்குது. அபவுட் செக்ஷனில் போனீங்கன்னா உங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஏன் வாங்கினா அமேசானில் வந்துட்டு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு, இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் அதில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நீங்களும் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எலக்ட்ரிக் அண்ட் டெக்வெல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.